லூக்கா 16 அதிகாரம். பின்னும் அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஐஸ்வர்யவானாகிய ஒரு மனுஷனுக்கு ஒரு உக்கிரானக்காரன் இருந்தான். அவன் தன் எஜமானுடைய ஆஸ்திகளை அழித்து போடுகிறதாக எஜமானுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது எஜமான் அவனை வரவழைத்து, உன்னை குறித்து நான் இப்படி கேள்விப்படுகிறது என்ன? உன் உக்கிரான கணக்கை ஒப்புவி, இனி நீ உக்கிரானக்காரனா இருக்க கூடாது என்றான். அப்பொழுது உக்கிரானக்காரன், நான் என்ன செய்வேன்? என் எஜமான் உக்கிரான விசாரிப்பிலிருந்து என்னை தள்ளி போடுகிறானே. கொத்துகிறதற்கு எனக்கு பலனில்லை, இறக்கவும் வெட்கப்படுகிறேன். உக்கிரான விசாரிப்பை விட்டு நான் தள்ளப்படும் போது என்னை தங்கள் வீடுகளில் ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி செய்ய வேண்டியது இன்னதென்று எனக்கு தெரிய வந்தது என்று தனக்குள்ளே சொல்லிக்கொண்டு தன் எஜமானிடத்தில் கடன்பட்டவர்களை ஒவ்வொருவனாக வரவழைத்து முதலாவது வந்தவனை நோக்கி, நீ என் எஜமானிடத்தில் பட்ட கடன் எவ்வளவு என்றான். அவன், 100 குடம் எண்ணெய் என்றான். அப்பொழுது உக்கிரானக்காரன் அவனை நோக்கி, நீ உன் சீட்டை வாங்கி உட்கார்ந்து 50 என்று சீக்கிரமாய் எழுது என்றான். பின்பு அவன் வேறொருவனை நோக்கி, நீ பட்ட கடன் எவ்வளவு என்றான். அவன், 100 கலம் கோதுமை என்றான். அப்பொழுது அவன், நீ உன் சீட்டை வாங்கி 80 என்று எழுது என்றான். அநீதியுள்ள உக்கிரானக்காரன் புத்தியாய் செய்தான் என்று எஜமான் கண்டு அவனை மெச்சிக்கொண்டான். இவ்விதமாய் ஒளியின் பிள்ளைகளை பார்க்கிலும் இந்த பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் தங்கள் சந்ததியில் அதிக புத்திமான்களாயிருக்கிறார்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் மாழும்போது உங்களை நித்தியமான வீடுகளிலே ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி அநீதியான உலக பொருளால் உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதியுங்கள். கொஞ்சத்திலே உண்மை உள்ளவன் அநேகத்திலும் உண்மையுள்ளவனாயிருக்கிறான், கொஞ்சத்திலே அநீதி உள்ளவன் அநேகத்திலும் அநீதி உள்ளவனாயிருக்கிறான். அநீதியான உலகப் பொருளை பற்றி நீங்கள் உண்மையாயிராவிட்டால் யார் உங்களை நம்பி உங்களிடத்தில் மெய்யான பொருளை ஒப்புவிப்பார்கள்? வேறொருவனுடைய காரியத்தில் நீங்கள் உண்மை உள்ளவர்களாயிராவிட்டால் உங்களுக்கு யாதொன்றை சொந்தமாக கொடுப்பவர் யார்? எந்த ஊழியக்காரனும் 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்யக்கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலகப் பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களாலே கூடாது என்றார். இவைகளையெல்லாம் பொருளாசைக்காரராகிய பரிசேயரும் கேட்டு அவரை பரியாசம் பண்ணினார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷர் முன்பாக உங்களை நீதிமான்களாக காட்டுகிறீர்கள், தேவனோ உங்கள் இருதயங்களை அறிந்திருக்கிறார். மனுஷருக்குள்ளே மேன்மையாக எண்ணப்படுகிறது தேவனுக்கு முன்பாக அருவருப்பாயிருக்கிறது. நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசன வாக்கியங்களும் யோவான் வரைக்கும் வழங்கி வந்தது. அது முதல் தேவனுடைய ராஜ்யம் சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டு வருகிறது. யாவரும் பலவந்தமாய் அதில் பிரவேசிக்கிறார்கள். வேதத்தில் ஒரு எழுத்தின் உறுப்பு அவமாய் போவதை பார்க்கிலும் வானமும் பூமியும் ஒளிந்து போவது எளிதாயிருக்கும். தன் மனைவியை தள்ளிவிட்டு வேறொருத்தியை விவாகம் பண்ணுகிறவன் விபச்சாரம் செய்கிறான். புருஷனாலே தள்ளப்பட்டவளை விவாகம் பண்ணுகிறவனும் விபச்சாரம் செய்கிறான். ஐஸ்வர்யம் உள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் ரத்தாம்பரமும் விலையேறப்பெற்ற வஸ்திரமும் தரித்து அனுதினமும் சம்பிரமமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். லாசரு என்னும் பெயர் கொண்ட ஒரு தரித்திரனும் இருந்தான். அவன் பருக்கள் நிறைந்தவனாய் அந்த ஐஸ்வர்யவானுடைய வாசல் அருகே கிடந்து அவனுடைய மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளாலே தன் பசியை ஆற்ற ஆசையாயிருந்தான். நாய்கள் வந்து அவன் பருக்களை நக்கிற்று. பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவதூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். ஐஸ்வர்யவானும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசருவையும் கண்டான். அப்பொழுது அவன், தகப்பனாகிய ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்கி லாசரு தன் விரலின் நுனியை தண்ணீரில் தோய்த்து என் நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும், இந்த அக்னி ஜுவாலையில் வேதனைப்படுகிறேனே என்று கூப்பிட்டான். அதற்கு ஆபிரகாம், மகனே, நீ பூமியிலே உயிரோடு இருக்கும் காலத்தில் உன் நன்மைகளை அனுபவித்தாய், லாசருவும் அப்படியே தீமைகளை அனுபவித்தான், அதை நினைத்துக்கொள். இப்பொழுது அவன் தேற்றப்படுகிறான், நீயோ வேதனைப்படுகிறாய். அதுவும் அல்லாமல் இவ்விடத்திலிருந்து உங்களிடத்திற்கு கடந்து போகவும் அவ்விடத்திலிருந்து எங்களிடத்திற்கு கடந்து வரவும் மனதுள்ளவர்களுக்கு கூடாதபடிக்கு எங்களுக்கும் உங்களுக்கும் நடுவே பெரும் பிளப்பு உண்டாக்கப்பட்டிருக்கிறது என்றான். அப்பொழுது அவன், அப்படியானால் தகப்பனே, எனக்கு 5 பேர் சகோதரர் உண்டு, அவர்களும் வேதனையுள்ள இந்த இடத்துக்கு வராதபடி அவன் போய் அவர்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும் பொருட்டு நீர் அவனை என் தகப்பன் வீட்டுக்கு அனுப்பும்படி உம்மை வேண்டிக் கொள்கிறேன் என்றான். ஆபிரகாம் அவனை நோக்கி, அவர்களுக்கு மோசேயும் தீர்க்கதரிசிகளும் உண்டு, அவர்களுக்கு அவர்கள் செவி கொடுக்கட்டும் என்றான். அதற்கு அவன், அப்படியல்ல தகப்பனாகி ஆபிரகாமே, மரித்தோரிலிருந்து ஒருவன் அவர்களிடத்திற்கு போனால் மனம் திரும்புவார்கள் என்றான். அதற்கு அவன், அவர்கள் மோசேக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் செவி கொடாவிட்டால்
மரித்தோரிலிருந்து ஒருவன் எழுந்து போனாலும் நம்ப மாட்டார்கள் என்று சொன்னான் என்றார்.